ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம விர்ச்சுவல் பயணி சேனலில் போர்ச்சுகல் கிட்டே இருக்கிற சின்ட்ரா கேசலை பார்க்க போகிறோம். சின்ட்ரா கேசல் போர்ச்சுகலோட கேபிட்டல் லிஸ்பன்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. நாங்கள் கேப் எடுத்துகிட்டு அங்கே போனோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஷட்டில் பஸ் எங்களை ஒரு ஹில் மேலே கூட்டிகிட்டு போச்சு. ஏன்னா அந்த ஹில் மேலே தான் சின்ட்ரா கேசல் இருக்குது. நாங்கள் அங்கே போன போதே பயங்கரமான க்யூ இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆல்ரெடி டிக்கெட்லாம் புக் பண்ணி தான் போயிருந்தோம். இருந்தாலும் அங்கே க்யூ ரொம்பவே லாங்காக இருந்தது. க்யூவில் நாங்கள் ஓரோ பார்ட்டாக மூவ் பண்ணி மெல்ல மெல்ல மேலே போக போக சின்ட்ரா கேசல் இன்னும் அப்படியே ரிவீல் ஆகிக்கிட்டே இருந்தது. சின்ட்ரா கேசலோட உண்மையான பேர் வந்து பென்னா கேசல். ஸோ நம்ம க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டே இந்த பென்னா கேசலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இந்த கேசலே இல்லை. இந்த மவுண்டெயின் மேலே, மவுண்டெயின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு குட்டி ஹில் மேலே யாரோ ஒருத்தர் வந்து வெர்ஜின் மேரியோட உருவத்தை பார்த்துருக்காங்க. அதனால இந்த மலை மேலே ஒரு சர்ச் கட்டப்பட்டது. அதுக்கப்புறமா நிறையா பேர் வேண்டிக்கிட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேறினா இந்த சர்ச்சுக்கு மலை ஏறி வருவாங்க. அந்த மாதிரி கிங் ஜானும் அவரோட ஒய்ஃப் லெனாரும் ப்ரே பண்ணி நடந்த ஒரு காரியத்துக்காக இந்த மலை மேலே ஏறி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த இடமும் இந்த சர்ச்சும் ரொம்ப பிடிச்சனால இங்கே ஒரு மொனாஸ்ட்ரி கட்டினாங்க. அப்போ முதல்ல வெறும் 18 மாங்க்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் இந்த இடத்த வந்து மெடிடேஷனுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை பயங்கரமான ஒரு இடி மின்னல்னால அந்த ஹோல் மொனாஸ்ட்ரியும் சர்ச்சும் அழிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா யாருமே அங்கே எதுவுமே கெட்டாமல் இருந்தாங்க. அந்த மலையே அவங்க கண்டுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ரொம்ப வருஷம் முடிச்சுட்டு பிரின்ஸ் ஃபர்டினான்னு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அவருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்ச போனனால அங்கே அவர் வந்து இந்த பென்னா கேசலை கெட்ட சொல்கிறாரு. கிங் ஃபர்டினாண்டும் அவரோட ஒய்ஃப் குயின் மரியாவும் சேர்ந்து இந்த பென்னா கேசலையும் ரொம்ப அழகாகவும் கலர்ஃபுல்லாகவும் டெக்கரேட் பண்ணுறாங்க. அண்ட் இதை வந்து ராயல் பீப்புள் எல்லாம் தங்கிறதுக்கான ஒரு சம்மர் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறமா கிங் ஃபர்டினாண்ட் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே இந்த பென்னா கேசல் வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃபோட கைக்கு போச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கிங் லூயிஸ்னு ஒருத்தவருக்கு விற்றுட்டாங்க. அப்பத்துலேருந்து கிங் லூயிஸும் அவரோட ஃபேமிலியும் மட்டும்தான் இந்த கேசலில் தங்கிட்டு இருந்தாங்க. நாளடைவில் அந்த கிங் எல்லாம் போனதுக்கப்புறமா இந்த கேசலை வந்து போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா 1995 பென்னா கேசலை வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு யுனெஸ்கோ கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. இந்த பென்னா பேலஸ் பார்த்தீங்கன்னா 17th century நியோ ரொமான்டிக் எராவில் கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த பேலஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் பிரைட்டாகவும் இருக்குது. இந்த பேலஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்ட்டே நியோ இஸ்லாமிக், நியோ காத்திக் அண்ட் நியோ ரினைசன்ஸ் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த எராவில் ரொம்ப ஃப்ரீடம் இருந்தனால எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆர்கிடெக்சரில் கட்டியிருக்காங்க. அப்படி எங்களோட 1 day சென்ட்ரா ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இது பக்கத்துலேயே மூர்ஸ் கேசல் ஒன்று இருக்கும். அங்கே வந்து லாங்காக ஒரு வால் இருக்கும், ஸ்டோன் வச்சு பண்ணது. நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி இருக்காது, ஆனால் அதை விட ஒரு குட்டி வேர்ஷன் மாதிரி இருக்கும். நான் அங்கே போய் எடுத்த வீடியோலாம் எனக்கு அவ்வளோ கிளியராக வரவே இல்லை, ஏன்னா அங்கே வந்து ஃபுல் டார்க்காக இருந்துச்சு. அதனால் நான் இங்கே அதை இன்க்ளூட் பண்ணல. பட் நீங்கள் சென்ட்ரா கேசல் பார்க்க போகிறீங்கன்னா அங்கேயும் கண்டிப்பாக போங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போர்ச்சுகலோட கேபிட்டல் சிட்டியான லிஸ்பனை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.